Hi friends, welcome to Indian Recipes in Tamil channel. நம்ம இன்னைக்கு ஒரு crispy-ஆன recipe தான் பார்க்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு மலகால ஸ்டார்ட் ஆயிச்சு இல்லையா? நம்ம ஒரு எப்படி ஸ்நாக்ஸ் பண்றோம் குழந்தைகளுக்கு பிடிச்ச மாதிரிங்கறத அந்த recipe-ல நம்ம பார்க்க போறோம். இந்த recipe வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெடுக்கடலை பக்கோடா அல்லது நம்ம வந்து முந்திரி பருப்பு பக்கோடா எப்படி செய்யறதுங்கறத நம்ம பார்க்க போறோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா மறக்காம subscribe பண்ணுங்க, like பண்ணுங்க, share பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலில் நிறையா வீடியோஸ் இருக்குது, எல்லா வீடியோஸையும் நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி பாருங்கள். நிறையா வந்து நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்கள். நம்ம வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சில டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். நீங்கள் வந்து கடையில் போய் பேக்கரியில் இனிமேல் பக்கோடா வாங்கவே மாட்டீங்க. இந்த மெத்தடை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம எப்படி இந்த கிறிஸ்பியான பக்கோடா பண்ணுறதுங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ நம்ம எப்படி கிறிஸ்பியான நெடுக்கடலை பக்கோடா செய்கிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் ஒரு அரை கப் வந்து அரிசி மாவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள். ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு கால் டீஸ்பூன் உப்பு எடுத்துருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஏன்னா எல்லாமே பவுடராக இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். இதை ஓரளவு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆனியன் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் பண்ணிங்க அப்படின்னா இதே அளவு எடுத்து பண்ணிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா கடிக்க முடியாத அளவெல்லாம் எதுவும் ஆகாது, நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாலு பூண்டு எடுத்து நல்லா இடித்து அதை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன பச்சை மிளகாய் எடுத்து பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கருவேப்பிலை நல்லா பொடிப்பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து இந்த மெஷர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று போதும். அதுக்கு மேலே ரொம்ப சேர்த்திங்கன்னா வெங்காயம் வந்து தனியாக தெரியும், மாவு தனியாக வெங்காயம் தனியாக இருக்கும். அதை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு அதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் கலக்கி விட்டிங்கன்னா ஏன்னா இந்த ஆனியன் இந்த வந்து நம்ம இந்த மெச இந்த கடலை மாவு கூட வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்ததுனால ஆனியனும் கடலை மாவும் நல்லா மிக்ஸ் ஆயிரும். தண்ணி சேர்த்திங்கன்னா ஒட்டாது. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு அரை கப் நெடுக்கடலை சேர்த்துக்கிறோம். இந்த மெத்தடில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹை கிளாஸ் ரெஸ்டாரண்ட்லேயெல்லாம் நம்ம பக்கோடா கிட்டோம்னா இந்த மாதிரி மெத்தடில் நமக்கு பண்ணி தருவாங்க. ஸோ இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக ட்ரை பண்ணலாம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கெல்லாம் இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். நம்மளே வீட்டில் செஞ்சு கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு, ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பிசைங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சப்பாத்திக்கு மாவு பிசையோல அந்த கன்சிஸ்டன்சியில் வரணும். அந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் எண்ணெயும் உரியாது, பக்கோடாவும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி வந்துடணும் பதம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி மாவு பதம் வந்துச்சு. இதில் வந்து நம்ம ஒரு சின்ன சின்ன பீஸை அப்படியே எடுத்து பிசைஞ்சு விட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இன்னொரு வானொலியில் எண்ணெய் வச்சு எண்ணெய் காய வச்சிடலாம். ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டோன்னா நமக்கு நல்லா கிறிஸ்பியான பக்கோடா ரெடி ஆயிரும். ரொம்ப பெரிய மந்தமாக போடாதீங்க, ஏன்னா உள்ளே இருக்கிறது வேகாது. ஒரு அளவானது லைட்டாக இப்போ நம்ம ஒரு பஞ்ச் பண்ணி உள்ளே போட்டிங்கன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு பீஸில் வந்து நம்ம போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க.
ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கும், கடாயில் எண்ணெய் கொஞ்சம் கூட உரியாது. பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கோடா எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அதே மாதிரி எல்லாமே ஃபுல்லாக வெந்துருச்சு, உள்ளே எல்லா பக்கமும் வெந்துருச்சு. பாருங்கள், இந்த ஆனியனுக்கும் இந்த நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கோம் இல்லையா, சாப்பிட்றப்பே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மெத்தட் அப்படியே ஃபாலோ பண்ணி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபீட்பேக் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. அப்போ தான் வந்து எனக்கும் இன்னொரு ஃபர்தர் வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.